Hi friends. Okay. So example for PDA accepting a string 00. So either one the number PDA on the 00 accept on a wicked. Okay, so na prior pawn assembly na ebdi ad accept panna vekkena ebdi ad reject panna vekkena nu solliren so simple ah id ebdi na accept panna vekkiren appadina onnu illa or particular tape ku la na 00 va potuten okay va idha na accept panna vekkenum appadina enna na na first vandu for example tape ku la 00 okay va so idha na accept panna vekkanum eppadi accept panna vekkanum appadina input heading irukku nu vechukongala so na oru 0 first vandu input at 0 encounter pannum bodhu na 0 va push pandren okay va adutha time adutha idha read panni appuram inga varum illaya idha read pannum bodhu indha 0 va pop pandren idha 0 va na pop pandren appo enna aagum empty aiduma okay va so இது இப்ப so pda நான் எப்ப அக்செப்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன் pda accepts by empty state or final state அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எம்டி ஸ்டேட் இது ஓகேவா சோ இப்ப இது அக்செப்டட் இன்னொரு லாஜிக் என்ன அப்படின்னா அதே மாதிரி 0000 ஒரு ஜீரோவை வந்து ரீட் பண்ணும்போது I am assuming initially Z0 be the initial stack symbol. Z0 இருக்குன்னு உள்ள இருக்கிறதா எடுத்துக்கிறேன் ஒரு ஜீரோவை ரீட் பண்ணும்போது ஸோ இல் ரீடிங் தட் ஜீரோ புஷ் ஜீரோ இந்த ஜீரோவை உள்ளே புஷ் பண்ணு அடுத்த ஜீரோவை ரீட் பண்ணும்போது அடுத்த ஜீரோவை ரீட் பண்ணும்போது பாப் இந்த ஜீரோ சேம் ஜீரோ ஓகே நவ் ஜெட் நாட் வந்து ரிமைன் ஆயிருக்கும் ஸோ இது வந்து பிடிஏ பை எம்டி ஸ்ட்ரிங் ஓகேங்களா ஸோ பிடிஏ பை எம்டி ஸ்ட்ரிங் இது வந்து சார் நத்திங் பட் பிடிஏ பை எம்டி ஸ்டேட் இது பிடிஏ பை ஃபைனல் ஸ்டேட் ஓகே ரெண்டுமே அக்செப்டபுள் தான் ரெண்டுமே கரெக்ட் ஸோ இப்படி நான் பண்ணுறது தான் இதுதான் 00 அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கான வழி ஓகேவா நத்திங் பட் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்லேருந்து ஜீரோவா ஸோ நத்திங் பட் ஓகேவா ஜீரோவை இன்கம் ஜீரோவை ரீட் பண்ணும்போது ஓகேங்களா உள்ளுக்குள்ளே ஜெட் நாட் இருந்துச்சுன்னா புஷ் ஜீரோ அப்போ என்ன ஆகும் உள்ளுக்குள்ளே ஜீரோ ஜெட் நாட்னு வந்துடும் அடுத்த டைம் ஜீரோவை ரீட் பண்ணும்போது ஓகே உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும் ஜீரோ இருக்குமா ஓகேவா உள்ளுக்குள்ளே ஜீரோ இருக்கும்போது ஸோ இப்போ ஒரு ஜீரோ இன்னொரு ஜீரோ ரீட் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே ஏற்கனவே ஜீரோ இருக்குது அப்போ என்ன பண்ணணும்னா ஜெட் நாட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாப் பண்ணுன்னு அர்த்தம் ஸோ இது இந்த ஆப்ரேஷன் புஷ் ஆப்ரேஷனு இந்த ஆப்ரேஷன் பாப் ஆப்ரேஷன் நத்திங் பட் ஒரு ஜீரோவை பண்ணும்போது ஜீரோவை புஷ் பண்ணு அடுத்த ஜீரோவை ரீட் பண்ணும்போது மேலே இருக்கிற ஜீரோவை பாப் பண்ணுன்னு அர்த்தம் ஜீரோ பாப் பண்ணால் உள்ளுக்குள்ள நார்மலாகவே என்ன இருக்கும் ஜெட் நாட் தான் இருக்கும் ஓகேங்களா புரியுது இதை நீங்கள் நிறைய சம்ஸ் போடும்போது தான் உங்களால் கிளியராக புரிஞ்சிக்க முடியும் ஓகேவா ஸோ இங்கே என்ன நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்சிலான் இருக்கிறத எடுத்துக்கிட்டேன் எப்சிலான் ஓகே இங்கே ரீட் பண்ணுது ஓகேங்களா ஸோ முன்னாடியுமே பின்னாடி டேப் ஃபுல்லாக எப்சிலான் எம்டி ஸ்ட்ரிங் இருக்கிறதா எடுத்திருக்கேன் ஸோ இங்கே ஃபஸ்ட்டு எப்சிலான் அதே மாதிரி இனிஷியலாக ஸ்டாக்குள்ளே எதுவுமே இல்லாத மாதிரி நான் அசியூம் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஐ எம் ஜஸ்ட் அசியூமிங் தெர் இஸ் நோ சிம்பிள் இன் தி நோ பர்டிகுலர் சிம்பிள் இன் தி ஸ்டாக் ஆஸ் வெல் அஸ் ஐ எம் அசியூமிங் தட் த பர்டிகுலர் இன்புட் ஹெட் ஈஸ் அட் தி லெஃப்ட் ஹேண்ட் நாட் இட் ஈஸ் நாட் பாயிண்டிங் தி பர்டிகுலர் ஸ்ட்ரிங் இட் இஸ் பாயிண்டிங் சம்வேர் அப்படின்னு தான் நான் எடுத்திருக்கேன் அந்த சம்வேர்ன்றது என்ன அப்படின்னா தட்டிங் வித் எம்டி ஸ்ட்ரிங் ஓகேங்களா ஓகேவா ஸோ சரி ஒரு பர்டிகுலர் ஹெட் இங்கே இன்புட்டை ஸோ அப்படி எடுத்திருக்கேன் அப்போ என்ன பண்ணியிருக்கேன் நான் அப்படின்னா இந்த பர்டிகுலர் எம்டி ஸ்ட்ரிங் அந்த இது ரீட் பண்ணும்போது புஷ் ஜெட் நாட் ஜெட் நாட்டை புஷ் பண்ணுன்னு நான் கமெண்ட் கொடுத்துருக்கேன் ஸோ ஜெட் நாட்டில் வந்தோன்னா என்ன ஆகும் ஸ்டாக்கில் ஜெட் நாட் வந்துடும் அடுத்தது நெக்ஸ்ட்டு ஜீரோவை ரீட் பண்ண போகமா அப்போ என்ன பண்ணியிருக்கேன் ஜீரோவை புஷ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் ஜீரோவை புஷ் பண்ண சொல்கிறேன் அப்போ என்ன ஆகும் ஜீரோவை புஷ் பண்ண என்ன ஆகும் ஜீரோ ஜெட் நாட் வந்துடும் திரும்ப இன்னொரு ஜீரோவை ரீட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கேன்னா ஜீரோவை பாப் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ ஜீரோவை பாப் பண்ணிட்டா என்ன ஆகும் வெறும் ஜெட் நாட் மட்டும் தான் இருக்கும் திரும்ப அடுத்த எம்டி ஸ்ட்ரிங்கான வரும்போது ஜெட் நாட்டையே பாப் பண்ண சொல்லியிருக்கேன் ஜெட் நாட்டை பாப் பண்ணால் ரிமைனிங் என்ன இருக்கும் ஜெட் நாட் எப்சிலான் மட்டும் இருக்குமா ஸோ இதுதான் வந்து பிடிஏ பை எம்டி ஸ்டேட் இதுதான் பிடிஏ பை எம்டி ஸ்டேட் இன்கேஸ் நான் இதோட முடிச்சிட்டேன்னா இதுதான் பிடிஏ பை ஃபைனல் ஸ்டேட் போத் ஆர் கரெக்ட்
ஸோ இந்த பிடிஏ பை ஃபைனல் ஸ்டேட், பிடிஏ பை எம்டி ஸ்டேட்ன்றது இது தான், புரிஞ்சுதா? ஸோ இதை நான் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணேன்னா, கியூ நாட் கம்மா எப்சிலான் கம்மா எப்சிலான் கோஸ் டு கியூ ஒன் கம்மா செட் நாட் செட் நாட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கியூ நாட்ன்ற ஸ்டேட்டில் இருந்து நான் எப்சிலானை ரீட் பண்ணும்போது ஸ்டாக்லேயும் எப்சிலான் இருக்கும்போது செட் நாட்டை புஷ் பண்ணுன்னு அர்த்தம், ஓகேவா? நான் செட் நாட்டை புஷ் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம், ஓகேங்களா? ஓகேவா? அதே மாதிரி அடுத்தது நான் ஜீரோவை ரீட் பண்ணும்போது ஏற்கனவே உள்ளுக்குள்ள செட் நாட் இருக்கு, அப்போ என்ன ஆகணும்னா ஜீரோவை புஷ் பண்ணுன்னு அர்த்தம். ஜீரோவை சேர்த்து புஷ் பண்ணால் ஸ்டாக்குக்குள்ளே என்ன இருக்கும், ஜீரோ செட் நாட்னு இருக்கும். ஸோ இந்த சைடு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது என்னென்ன ஸ்டேட்டு, இது எது குறிக்குதுன்னா டேப்பில் இருக்கிற சிம்பிளாக குறிக்குது. டேப் சிம்பிள் நத்திங் பட் அந்த இன்புட் ஏடி எதை ரீட் பண்ணதோ அதை குறிக்குது. இது என்ன சொல்லுதுன்னா ஸ்டாக்கோட டாப் சிம்பிளாக குறிக்குது. இது என்ன சொல்லுதுன்னா டோட்டலாக ஸ்டாக்குக்குள்ளே இருக்கிற சிம்பிள்ஸாக குறிக்குது, ஸ்டாக் சிம்பிள்ஸாக குறிக்குது. ஸ்டாக்குள்ளே என்ன அது எதுங்க குறிக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்னென்னா ஜீரோ புஷ் பண்ணிட்டேன்னா அப்போ ஜீரோ ஜட் நாட் ஆகிடுச்சா? அடுத்தது இன்னொரு ஜீரோவை ரீட் பண்ணும்போது, இன்னொரு ஜீரோவை இங்கே நான் ரீட் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும், மேலே ஜட் நாட் தான் இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா ஜீரோ ஜட் நாட் தானே, அப்போ மேலே ஜீரோ தானே இருக்கணும். ஜீரோ கோஸ் டு கியூ டூ கம்மா ஜட் நாட். ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா பாப் ஆப்ரேஷன் கொடுத்துருக்கேன், அப்போ ஜீரோவை பாப் பண்ண, ஜீரோவை பாப் பண்ண என்ன இருக்கும், வெறும் ஜெட் நாட் மட்டும் தான் இருக்கும், அதுதான் இது, ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்தது எப்சிலான் எங்கே ரீட் பண்ணும்போது ஜெட் நாட்டே பாப் பண்ண சொல்லியிருக்கேன், ஓகே? அப்போ என்ன ஆகும், வெறும் எப்சிலான் மட்டும் தான் இருக்கும். ஸோ இது நத்திங் பட் இந்த சைடு இருக்கிற சிம்பிள்ஸ் எல்லாமே ஆஃப்டர் ஆக்ஷன், ஆஃப்டர் ஆக்ஷன்ஸ் டன். ஸோ ஆக்ஷன் முடிஞ்சப்பறம் என்ன ரிமைனிங் இருக்கணுமோ அதுதான் இங்கே இருக்குது, ஓகேவா? ஸோ புஷ் ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சப்பறம் என்ன ஆகும், பாப் ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சப்பறம் என்ன ஆகும், என்ன தான் அந்த ஸ்டாக்கில் இருக்கும் அப்படின்றதான் இங்கே இருக்கிறது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் நிறைய சம்ஸ் போடும்போது உங்களால் கிளியராக புரிஞ்சிக்க முடியும். ஸோ இன்னொன்று இது எப்சிலான். ஸோ இன்னும் நம்ம டீட்டெயிலான அந்த எப்சிலானே பாப் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம். ஸோ இப்போ எப்சிலான் கம்மா எப்சிலான் இன்கேஸ் இது ஜட்நாட்டையும் பாப்பை பண்ணிட்டு வெறும் எப்சிலான் மட்டும் இருக்கும், எப்சிலானையும் பாப்பை பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபைனல் ஸ்டேட்னு இதை இப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம், இதோடையும் முடிச்சுக்கலாம், இதோடையும் முடிச்சுக்கலாம், இதோட முடித்தா அது வந்து பிடிஏ பை ஃபைனல் ஸ்டேட், இதோட முடித்தா பிடிஏ பை எம்டி ஸ்டேட், இதோட முடித்தா பிடிஏ, இது முடித்தாலும் ஃபைனல் ஸ்டேட், எப்படி வேணால் முடிக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சால்வர், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சால்வ் பண்ணுவாங்க. நத்திங் பட் எதை எந்த ஸ்ட்ரிங்கை என்கவுண்டர் பண்ணும்போது எதை புஷ் பண்ணணும் இது மட்டும் நமக்கு தெரிஞ்சாலே போதும், ஓகேங்களா? ஸோ புஷ் அண்ட் பாப்பை மாற்றி மாற்றி செய்யணும், அதான் இதுதாங்க. கியூ நாட்டில் ஜட் எப்சிலான் எப்சிலான் என்கவுண்டர் பண்ணும்போது ஜட் நாட்டை புஷ் பண்ணு, திரும்ப ஜீரோ என்கவுண்டர் பண்ணும்போது ஜீரோ ஜீரோவை புஷ் பண்ணு, திரும்ப இன்னொரு ஜீரோவை பண்ணும்போது ஒரு ஜீரோவை பாப் பண்ணு, ஓகேங்களா? ஸோ இது வந்து டேப்பில் இருக்கிற சிம்பிள், இது வந்து இனிஷியல் டேப்பில் டாப் சிம்பிள், டாப் ஸ்டாக் சிம்பிள், ஓகே? இது வந்து ஸ்டாக்கில் இருக்கிற ரிமைனிங் சிம்பிள்ஸ், ஸ்டாக்கில் இருக்கிற என்னென்ன சிம்பிள்ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி போடணும். ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சப்பறம் அங்கே என்ன ஆகும் அப்படின்றது தான் இங்கே சம்ஸ். நீங்கள் நிறைய சம்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். தேங்க்யூ.